விஷால் சார் அவர்களுக்கு வணக்கம். நான் இயக்குனர் விஜய் பேசுகிறேன். மணமகன் இப்போது இயக்கி தயாரிச்சிருக்கேன், அது உங்களுக்கு நல்லா தெரியும். 19 ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக் வரப்போதுன்னு நீங்கள் நானெலாம் கலந்து பேசி 23 மாற்றலான்னு நீங்கள் பரிந்துரை செஞ்சீங்க. நானும் அது கரெக்டான முடிவுன்னு நினச்சி அதுவும் மாற்றி வச்சோம். இப்போ படம் 23 ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 280 ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணோம். ஃபஸ்ட் வீக்கில் ரெஸ்பான்ஸ் நல்லா கிடச்சி இப்போது 320 ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ திடீர்னு இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிகிட்ருக்காங்க. தியேட்டர்கள் மூட போகிறதா சொல்லிகிட்ருக்காங்க. நான் ஒரு பெரிய பொருளாதாரம் போட்டு இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன், அது எல்லாருக்கும் தெரியும். இப்போது அது ஒரு தடை செய்யப்பட்டவோ இல்லை இந்த இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக் வரதுனாலையோ ஒரு பெரிய பொருளாதார பாதிப்பு எனக்கு வரும். ஏன்னா இப்போ நான் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் சுச்சுவேஷன். இன்றைக்கி எம்ஜியில் யார் வாங்குறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. ஃபெடரேஷன் ரூல்ஸ் ஏகப்பட்ட ப்ராப்ளம் தான் அந்த படம் ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி அந்த படம் ஒரு நல்ல வரவேற்பும் கிடச்சிருக்கு. ஸோ இப்போது இந்த சூழ்நிலையில் தியேட்டர் மூணுனா எங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் தியேட்டர்கள் ஒரு 280 ஆரம்பித்து இப்போ 320 ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வாரம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான வாரம். ஒரு பெரிய ஷேர் எதிர்பார்த்துட்ருக்கோம். இதை நீங்கள் யாரை வேணால் கேட்டுக்கலாம், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சொல்லுவாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த எங்களை மாதிரி நிறைய பேர் போன நேற்று படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் இந்த மாதிரி நடக்கிறது எங்களை பெருசாக பாதிக்கும். ஏன்னா அடுத்த வாரத்துக்கான டிவி ஆட்லேருந்து பேப்பர் பப்ளிஷ்லேருந்து நாங்கள் எல்லாம் பே பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஒரு பெரிய ஷேர் வேறு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இதை தலையிட்டு எங்களுக்கு ஒரு சரியான தீர்வை கொண்டு வரணும் நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். எங்கள் திங்க் பிக் ஸ்டுடியோ சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். இது எனக்கு மட்டும் இல்லை, நேற்று நிறைய படம் ரிலீஸ் ஆகிருக்கு, எல்லாருமே வந்து பாதிக்கப்படுவாங்க. அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ண போகிறவங்களும் அவங்க பப்ளிசிட்டி பண்ணியிருப்பாங்க. இப்படி பல பொருளாதார பாதிப்பு. இந்த பொருளாதார பாதிப்பை யார் ஏற்றுக்க போகிறா? இது கண்டிப்பாக நான் ஒரு டெக்னீஷியன், ஐ திங்க் ஒரு நல்ல இன்டென்ஷன் அந்த படம் பண்ணணும். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பொருளாதார பாதிப்பை எப்படி யார் ஏற்றுக்க போகிறா? இது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. தயவு செஞ்சு இதில் நீங்கள் தலையிட்டு இந்த ஸ்ட்ரைக்கை அவங்க தியேட்டர் அசோசியேஷன் வாபஸ் வாங்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு தலைமையாக கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நம்புகிறேன். இது ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. தமிழ் சினிமா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டுருக்கிறது. இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் இல்லைன்னு தோணுது. தயவு செஞ்சு ஏதாவது முடிவெடுத்து பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.